ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாஸ் மீடியாஸ். இன்னைக்கு நம்ம காளான் வந்து எவ்வளோ நாள் வந்து வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தும் ஒரு சின்ன வீடியோ வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா டே ஒன், டே டூ, டே த்ரீ, டே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் இது வந்து வளர்றதுக்கு. இது லைஃப் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஆகும். ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டெமோ வீடியோ தான். இது வந்து சிற்பி காளான். இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 15 நாள் தான் ஆகுது வச்சு. ஏன்னா இது மழை காலங்கனால எப்பவுமே கூலா இருக்கும்ல, சோ அதனால வந்து சீக்கிரமே வளர்ந்துருச்சு. மழை காலங்கனால ஒரு 20 டேஸே வந்து போதும். இது 50 டேஸ்ல வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு சீட் போட்டதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல் வெளி வந்து அந்த ஹோல் வழியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ந்துருக்கு. இந்த காளான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரோட்டீன் மட்டும்தான். பட்டர் காளான் மாதிரி டேஸ்ட் வந்து இருக்காது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது ஒன்ஸ் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா சொல்ற பட்டர் காளான் வாங்க மாட்டீங்க. இந்த காளான் தான் வாங்குவீங்க. ஆனா இது கொஞ்சம் வந்து அதை விட கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றப்போ எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.